அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் நான்கு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஐடி அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லாருக்குமே சான்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான சாலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு மினிமம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள் கேட்டகிரி எந்த எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கும் கிடையாது இவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனல் குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிமெண்ட் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்யூட்மெண்ட் ரிலேட்டடான லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டெட் அதாவது ஹெச்பிசியில இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெக்யூன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் கேட்டகிரியில் அதாவது அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ஸ் கேட்டகிரியில் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேக்கு உங்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எட்டு டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ராசஸ் டெக்னீஷியன் கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர்ஸ் இந்த கேட்டகரியில் அவங்க சொல்லியிருக்க இந்த ட்ரேடில் நீங்கள் டிப்ளமோல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி பீப்புள்ஸ் இருந்தால் அவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சிஸ் முப்பது வேக்கன்சிஸ் இருக்குது கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் பாய்லர் டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அல்லது ஐடிஐயில் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள் கேட்டகரியாவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் க்ளாஸில் பாய்லர் அட்டண்ட் கம்பெட்டன் சிக்க சர்டிஃபிகேட்டுமே வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி சேல வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆப்ரைட்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப்பில் அறுபது பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அண்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்டேட் ஃபயர் ட்ரைனிங் சென்டரில் பேசிக் ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் ஃபார் ஃபயர்மேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட வேலிடான ட்ரைவிங் லைசன்ஸுமே இருக்கணும் உங்கள் உங்ககிட்ட மொத்த வேகன்சிஸ் பதினெட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் எலெக்ட்ரிகல் ட்ரெய்டில் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங்கில் அறுபது பர்ன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அல்லது டிப்ளமோவில் ட்ரிபிள் இ முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அதுவும் அறுபது பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் எஸ்எஸ்டி பி டபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அவங்க ஐம்பது சதவீதம் மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் மொத்த வேகன்சிஸ் அஞ்சு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அறுபது போஸ்டிங்ஸ் இருக்குது எல்லாமே பர்மனெண்ட் போஸ்டிங்ஸ் தான் ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டிங்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டேட் படி உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ட் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க முக்கியமாக மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதெல்லாமே வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாமே எடுப்பாங்க ஸோ அதையுமே இன்க்ளூட் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க ஏன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் மெடிக்கல் ஃபிட்னஸும் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட் அதாவது டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் இந்துஸ்தான் பெட்ரோலியம் டாட் காம்கிற அஃபிஷியல் வெசைல போயிவிட்டு கரியர் ஆப்ஷனில் போய்ட்டு ஜப்ஸ் ஓப்பனிங்ஸில் போய்ட்டு நீங்கள் அப் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகிரிக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அவங்கள தவிர்த்து மீது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூபா ப்ளஸ் சார்ஜஸ் இதெல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிக்கோங்க அதையுமே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் வந்து பே பண்ணிக்கலாம் அதை ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையுமே படித்து பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாேருக்குமே ரீச் ரீச் ஆகட்டும் முக்கியமாக இந்த வீடியோட லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க அதை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்